Hello friends, welcome to Jeevanya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாத பிளைன் குஸ்கா ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குஸ்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ரெண்டு அன்னாச்சிப்பூ, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு பொன் நிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து, கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த தயிர்லேயே அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் வதங்கி நமக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கப் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குக்கருக்கு 2 விசில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு 2 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சாதம் கொஞ்சம் கூட ஒட்டவும் இல்லை, உடையவும் இல்லை, நல்லா உதிர உதிராக சாதம் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ஈஸியாக குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான பிளைன் குஸ்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வெறும் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.